ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சப்பாத்தி 4 சைடிஷான பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு முதல்ல ஒரு வாணலில் 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா அதில் 2 பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா ஸ்கின் கலர் மாறுற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். இப்போது வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்குற வரைக்கும், அது கூட நம்ம 2 பெரிய சைஸ் தக்காளியை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து அது கூட வதக்கிக்கலாம். வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ அது கூட 8 முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி பருப்பு போட்டால் தான் பன்னீர் பட்டர் மசாலா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதை ஸ்கிப் பண்ணவே கூடாது. அதையும் போட்டு நல்லா வதங்கி வரட்டும். வதங்கினதுக்கப்புறமா அதை ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இப்போது வேற ஒரு வாணல் வச்சு அதில் கொஞ்சமாக வெண்ணெய் போட்டுக்கலாம். வெண்ணெய் நல்லா உருகினதுக்கப்புறமா அதில் 2 பட்டை, 2 கிராம்பு, கொஞ்சம் பிரியாணி இலை போட்டு நல்லா தாளித்து விட்டதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை எடுத்து அது கூட கலந்து விட்டுக்கணும். இப்போது அதில் 1 ஸ்பூன் அளவு தனிமிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக பெருஞ்சீரகத்தூள் போட்டு மசாலாலாம் நல்லா கொதித்து வரட்டும். இப்போ நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு கொதிக்க விடலாம். அப்போ தான் இந்த மிளகாய்த்தூள் வாசம்லாம் நல்லா போகும். இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து பார்த்தோன்னா நல்லா அந்த வாசனை நல்லாயிருக்கும். இப்போது அதில் நாம் ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீர் எடுத்து அது கூட கலந்து விட்டுக்கலாம். பன்னீர் வந்து அது இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகணும். ஸோ ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். இப்போது 5 நிமிஷம் கழித்து எடுத்து பார்த்தா நல்லா வெந்து வந்திருக்கும். அப்போது பன்னீரும் சாஃப்டாக இருக்கும். இப்போ அதில் கொஞ்சமாக ஃப்ரெஷ்க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். இது வந்து உங்களுக்கு தேவையில்லைன்னா அது ஸ்கிப் பண்ணிடலாம். அது கூட கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி எடுத்து அதையும் நுணுக்கி போட்டுக்கலாம். இப்போ இது அப்போட்டால் தான் நல்லா ஹோட்டலில் இருக்கிற மாதிரி நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும், வாசமும் நல்லாயிருக்கும். இப்போது சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.